உப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமா நம்ம வாய்க்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துட்டா கூட நம்ம பெரியவங்க உப்ப வச்சு நல்லா கொப்பளிச்சுக்கோ இல்ல உப்ப வச்சு பல் தேய் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது தெரிஞ்சும் இருக்கலாம் இந்த காலத்துல விளம்பரத்துல பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க எதுக்குன்னா உப்பு வாயில இருக்கிற இன்ஃபெக்ஷனை அதிவேகமா சரி பண்ணுது சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க இந்த மஞ்சளையும் அரை டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த மஞ்சள் தூள்ல குணங்கள் அதிகமா இருக்குது நம்மளோட வாய் அல்சரையும் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த மஞ்சள் தூளுக்கு இருக்குது மஞ்சள்ல இருக்கிற anti-fungal குணங்கள் நம்மளோட வாய் துர்நாற்றத்தையும் சரி பண்ணுது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சளும் உப்பும் நம்ம பல்லுக்கு ஹார்ட்னஸ் கொடுக்க கூடியது பல்லுல அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தேங்காய் எண்ணெயை சேர்க்கறதால நல்ல பேஸ்டா நம்ம ரெடி பண்ண முடியும் இப்போ நமக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு இது நீங்க எப்ப அப்ளை பண்ணணும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க ரெகுலரா எந்த பிரஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ப்ரஷ எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி உங்க பற்கள் அப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு மூளைகள்ல

பண்ணணுமா கேக்குறாங்க அப்படி தேவையே கிடையாது நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணி நல்லா பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா காலையில எந்திரிச்சு நீங்க நார்மல் பிரஷ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த மெத்தட கொஞ்சம் நாட்களுக்கு ஃபாலோ பண்ணாலே உங்களோட மஞ்சள் கரை பிரச்சனை போறதோட கொஞ்ச பேருக்கு வாயில இருந்து வர துர்நாற்றம் பிரச்சனையையும் சரி பண்ணும் அதே மாதிரி சொத்தை பல்லால கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த ரெமெடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஹோம் ரெமெடி யூஸ் பண்றதால இதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் ரொம்ப அதிகமா கிடைக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தவறாம ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க